ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சண்டே தானே, வீட்டில் கறி குழம்பு எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக ப்ரோக்ராம் பார்த்துட்டு இன்றைக்கி நாளை போக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒர்க் இருந்தது. சரி ஓகே, சரி தைச்சா வந்து நமக்கு ஒரு வருமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஜாலியாக வந்து டிவி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் செஞ்சுட்டு நாலு ப்ளவுஸ் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து தைக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் தான் எடுத்தேன் இந்த ப்ளவுஸு. இது நான் சண்டே பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. இந்த துணி வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல தான் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கை வந்து பார்த்தது. வீடு ப்ளஸ் கடை அப்படியே ரெண்டுமே நமக்கு ஒன்று அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கலாம், அப்படியே வந்து நம்மளோட கடை வேலையும் செஞ்சுக்கலாம். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 9-10 மணிக்கிட்ட வந்து முடித்தேன். அதுக்கப்புறமேல் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானமும் டிஃபன் சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை இருந்தது லஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கார் வந்து மலைக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க தீபாவளியில் கேட்டப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியல, சரி தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். கஸ்டமர் அதுக்குன்னு பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் நடந்து வந்தால் வீடு வந்துடும். சரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரையும் போய் வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா டைம் அப்போயே வந்து இந்த ப்ளவுஸை நான் முடிச்சுட்டு 12 மணி ஆயிடுச்சு. அடுத்த ப்ளவுஸை நான் எடுக்கிறப்ப அப்போ கட்டிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு கட்டிங் மட்டும் பண்ணி வச்சேன். அதுக்கடுத்தது வந்து மீதி இருக்கிறது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பார்த்துக்கிட்டே தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். 4 மணிக்கு பக்கமாகவே ஆகிப்போச்சு. நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து போன வீடியோவோடல ஈத்துற இருக்கும், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ளவுஸ் சைட் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக வராது இல்லைங்களா, அதுக்காக தான். அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும், அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா போதும். பேக் தட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில டவுட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம பேக்கில் தான் வந்து எந்த இது பீஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த பீஸு தான் நீங்கள் வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா வந்து கம்மியாக இருக்கிறத நெக்ஸ்ட் அதிகமாக பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் பேக்கை தான் நீங்கள் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கில் நமக்கு பிடிச்சி தைக்கிறதும் வந்து எதுவுமே இருக்காது, அதனால் வந்து பேக் மட்டும் நம்ம கீழே இது பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆம் கோல்கிட்ட தான் கட் பண்ணணும், ஏன்னா கீழே பார்த்து கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து மேலே ஏறின மாதிரி ஆயிரும், ப்ளவுஸோட ஹைட் வந்து கம்மியாயிரும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 200 நமக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு தைச்சது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சாதா ப்ளவுஸ் தான், கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வாக்கெலாம் இருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து குக் பண்ணிகிட்டே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். சண்டே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மற்ற நாள்லலாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எழுந்திருக்க மாட்டேன், ஸ்டிச்சிங்கை முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பேன். ஆனால் வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கிறதுனால பசங்க இருக்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி எழுந்திரிச்சிட்டு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால எழுந்திரிச்சிட்டு வந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து கட் பண்ணணும். இன்னொரு ப்ளவுஸ், அந்த ப்ளவுஸ் தான் வந்து இதுவும் லைனிங் ப்ளவுஸ், இந்த ப்ளவுஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது வந்து இது ரெண்டு சாதாவும் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணி இது ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. நம்ம எப்பயும் தைச்சு முடிக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா வந்து நூல் தீர்றது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை முடிக்கும்போதே 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேல லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் இந்த புடவை இதெல்லாமே வந்து ஓரடித்து எடுத்து வைக்கணும். ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு கஸ்டமர் இதோட கேட்டாங்க, அதுவும் தைச்சு கொடுத்துருவ சொல்லி.
சரின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் எல்லாம் ஓரடிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் அடுத்து தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதை முடிக்கிறப்ப எனக்கு டைம் பார்த்திங்கன்னா வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மணிக்கிட்ட 5:30 ஆச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம வந்து திருப்பியும் வந்து அடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் கட் பண்ண எடுத்து வச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்ஸ் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து ப்ளவுஸோட அளவு தான் நான் வந்து டாட்ஸ் பிடிக்கிறது. ஒன்றோட ஒன்று வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஏன்னா வந்து ப்ளவுஸ் அளவு தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் வந்து அதோட அளவே சேம் எல்லாமே இது பண்ணிக்கிறது. அப்ராச்மெண்ட்டாக நம்ம ஒரு கணக்கு போட்டு பிடிக்கிற மாதிரி கிடையாது. ரெண்டாவது டாட் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் என்ன ஹைட் வருதோ அந்த ரெண்டாவது டாட்டும் அந்தளவுக்கு வந்து வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது. அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கமும் காப்பி பண்ணி எடுத்துக்குவேன். அப்புறம் மூணாவது டாட் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ப்ளவுஸோட அளவில் எந்த அளவுக்கு எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்துட்டு அதையும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறது. இதனால் வரையும் இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கஸ்டமர் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து சொன்னது கிடையாது. அதனால் வந்து நான் என்னோடய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடை நான் வந்து மாற்றிக்கிட்டது இல்லை. இப்போ வரையும் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஓகே அப்படிங்கிறதுனால இப்போ மூணாவது டாட்டையும் வந்து நம்ம பிடிச்சிடலாம். இன்றைக்கி ஆனால் பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே சண்டேஸில் வந்து அதிகமாக வந்து கடை ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணி வச்சது ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கொக்கி கட்டுற ஒர்க்கு இல்லை கட்டிங் ஏதாவது இருந்தது அப்படின்னு, கட்டிங் இல்லை அப்படின்னா கட் பண்ணி தான் மட்டும்தான் வைப்பேன். மற்ற நாளில் தான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். ஏன்னா சண்டேயில் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கே சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் வந்து தம்பி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான், அவனுக்கு 6 வயசு தான் ஆகுது. அவன் எப்பயுமே வந்து ராடி பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போயுமே வந்து இடையில வந்து வந்து என் கூட கொஞ்ச நேரம் உட்காருங்க 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 அப்படின்ட்டே இருந்தான். அவங்க கூடயும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ இதோட டாட்டும் வந்து நம்ம ஃபுல்லாக பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸ் அதுக்கு மேலே தான், 7 மணிக்கு மேலே தான் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். இதை முடிக்கிறப்ப எனக்கு 8:30 மேலேயே ஆயிடுச்சு. இது கொக்கி கட்டுற ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா 2 லைனிங் ப்ளவுஸ், 2 சாதா ப்ளவுஸ், புடவை ஒரடிச்சது, இது எல்லாமே டோட்டலாக ஒரு 700க்கு பார்த்திங்கன்னா வந்து சண்டேயில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.